ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இயற்கையான ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். முடி உதிர்வை தடுக்கும், இளநரையை தடுக்கும், முடி அடர்த்தியாகவும் ஷைனிங்காகவும் கருக்கருன்னு வளர்கிறதுக்கு இந்த ஆயிலை யூஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த எண்ணெயை செம்பருத்தி பூவை பயன்படுத்தி தான் செய்ய போகிறோம். இது எளிமையாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இந்த செம்பருத்தி பூ உங்களுக்கு கிடைச்சா அதை எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூவை எடுத்து அதில் உள்ள இதழ்களை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நடுவில் இருக்கிற அந்த காம்பு மாதிரி இருக்கிற பூ வேணா அந்த இதழ்கள் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். உங்கக்கிட்ட அயன் கடாய் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. நான் இங்கே நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். அயன் கடாயிலே எண்ணெயை பயன்படுத்துறது தான் பெஸ்ட். உங்கக்கிட்ட இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் இதில் நான் ஒரு அரை கப் சேர்த்துருக்கேன். இது நல்லா மிதமான சூடு வந்தோடனே நம்மளுடைய செம்பருத்தி பூ இதழ்களை இதில் சேர்த்துக்கலாம். மிதமான சூடிலே அந்த எண்ணெயை காய்ச்சணும். அப்போ தான் அந்த இதழ்கள் பூவுடைய இதழ்களுடைய பயன்கள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். நம்ம ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சு எப்போதுமே எண்ணெய் காய்ச்சக்கூடாது. மிதமான சூடில் வச்சு தான் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது அந்த செம்பருத்தி பூ நல்லா முருகிருச்சு. நல்லா ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா மிதமான சூடிலே கொதிக்க வைக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம அந்த காய்ச்சின எண்ணெயை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அப்படியே மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த எண்ணெயை நல்லா அந்த பூலேருந்து வடிகட்டிடலாம். ஒரு துணி பயன்படுத்தி இல்லைன்னா ஒரு வடிகட்டி பயன்படுத்தி அந்த எண்ணெயை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த எண்ணெயை ஒரு ஏர்டைட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எண்ணெயை வந்து நீங்கள் வாரத்துக்கு 2 முறை 3 முறை தலைக்கு தேய்ச்சி தலையும் குளிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டெய்லி இதை தலைக்கு நல்லா தேய்ச்சி நீங்கள் தலை சீவி முடியை கட்டிடலாம். இது வந்து நல்ல முடி அடர்த்தியாக வளரும். நம்மளுக்கு நிறமுடி இருந்தாலோ இந்த செம்பருத்தி வந்து நிறமுடியை தடுக்கும். அப்படி ஏற்கனவே நிறமுடிகள் இருந்தாலும் அந்த நிறமுடிகள் நல்லா மாறும். நீங்கள் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அது மாதிரி நல்லா உங்களுக்கு அந்த ஹேர் வந்து சில்கியாகவும் ஷைனியாகவும் இருக்கும். நீங்கள் செம்பருத்தி பூவே வந்து உங்களுக்கு வந்து கருமையும் கொடுக்கும், அந்த சில்கினஸ் உங்கள் முடியில் கொடுக்கும். நல்ல அடர்த்தியாக முடி வளரும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரிசல்ட் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தொடர்ந்து இதை வந்து ஒரு 15 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வாரத்திலே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து நாங்கள் ட்ரை பண்ணி ஏற்கனவே செஞ்சு பார்த்து இது வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறனால தான் நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை.